Hi this is ஆயுஷ் இன்னைக்கு காம் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டீ எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் டீ வைக்க தெரியாதான்னு கோவப்படாதீங்க இது ஒரு வித்தியாசமான மெத்தடு வாங்க பார்க்கலாம் என்னென்னு ஏவி டீ பூஸ்டு அதுக்கப்புறம் த்ரீ ரோசஸ் அப்புறம் தாஜ்மஹால் இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி உங்களுக்கு இவ்வளவும் போட்டு யூஸ் பண்ணால் அது நல்லா வருமானு டவுட் இருந்ததுன்னா ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க ஈக்குவல் குவான்டிட்டி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டுக்கலாம் இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் த்ரீ ரோஸஸ் அதை கொட்டிடுங்க ஹண்ட்ரட் கிராம் அதுக்கப்புறம் தாஜ்மஹால் அது ஹண்ட்ரட் கிராம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஏவிடி அதுவும் ஹண்ட்ரட் கிராம் அதையும் போட்டுடலாம் போட்டு இது அந்த மிதமான சூட்டில் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணணும் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மூணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பூஸ்ட் அதோடு சேர்த்துடலாம் பூஸ்ட் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஹாஃப் கேஜி வாங்கியிருந்தால் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதிலேருந்து கரெக்டாக எடுக்க முடியாது நமக்கு அளவு தெரியாது அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பத்து ரூபா பேக்கெட் வாங்கிட்டோம் பத்து ரூபா பேக்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி கிராம்ஸ் அப்போ மூணு பேக்கெட் வாங்கினோம் நைன்ட்டி கிராம்ஸ் தான் இருந்தது சரி பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா வந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் இதுவுமே பார்த்திங்கன்னா பத்து கிராம் கம்மியாக தான் போட்டோம் இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ இந்த பூஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக கட்டி பிடிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் நம்ம அதை கட்டி பிடிக்க விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சே இதெல்லாம் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அப்புறம் எல்லாம் கருகிரும் கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது ரெடியானதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு பராத்தில் போட்டு அந்த கட்டியெல்லாம் உடச்சி உடச்சி விட்டு நல்லா ஆற வச்சிடணும் நல்லா அந்த கட்டியை உடச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்பளத்தில் எடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எதுவுமே ஆகலை நல்லா இருக்குது நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் அந்த வீடியோவை போடுவோம் இல்லைன்னா வேண்டான்னு வெயிட் பண்ணேன் உண்மையிலே நல்லா இருந்தது எதுவும் போகலை எதுவுமே ஆகலை ஆஸ் யூஷுவல் எப்பயும் டீ எப்படி போடுவோம் அந்த மாதிரி போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் போடுறத விடவே நீங்கள் அந்த குவான்டிட்டி கம்மியாக கூட போடலாம் உண்மையிலே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருப்பி ஒரு நல்ல வீடியோ விட உங்களை வந்து பார்க்குறேன் பை